அனைத்து தமிழக மக்களுக்கும் தலைவர் ரஜினி காவலனின் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி வந்து நியூஸ் செவன் சேனலில் வந்து ஒரு டிபேட் நடந்தது, அதாவது வந்து ஒரு விவாத மேடை. அதனுடைய தலைப்பு பார்த்திங்கன்னா வந்து நடிகர் ரஜினியை தொடர்ந்து அதிமுக அமைச்சர்கள் விமர்சிப்பது ஏன் என்று. அதுக்கு வந்து ஒரு மூணு ட்விட்டரில் வந்து ஒரு கருத்து கணிப்பு மாதிரி நடத்தினாங்க. அதுக்கு ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா வந்து முதல் ஆப்ஷன் வந்து அரசியல் காரணத்திற்காக, ரெண்டாவது வந்து சுய விளம்பரத்திற்காக, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பயத்தின் காரணமாகன்ட்டு. இந்த டிபேட் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து ஏடிஎம்கே ஆதரவாளர், நான் அவருடைய பேர் சொல்ல விரும்பலை, அவர் வந்து டிபேட் நடந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து இடையில வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார், வந்து ரஜினி ஒரு புழு மாதிரி அப்படிங்கிறார். அதாவது உங்கள்கிட்ட நான் வந்து ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன், நான் நிறைய வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன், எங்கள் தலைவர் ரஜினிகாந்தை வந்து நீங்கள் வந்து பேசும்போது கொஞ்சம் மரியாதையாக பேசணும். யாராக இருந்தாலும் சரி, எங்கள் தலைவர் யாரையும் எந்த இடத்துலையும் மரியாதை குறைவாக பேசவே மாட்டார். அவர் மிகப்பெரிய மாண்புமிக்கவர். ஆனால் நீங்கள் உங்கள் தலைமைக்கு வந்து நீங்கள் எவ்வளோ விசுவாசமாக இருக்கீங்களோ இருந்துக்கோங்க. அதுக்காக வேண்டி வந்து எங்கள் தலைவர் ரஜினிகாந்த் வந்து புழு அப்படின்னு பேசுகிற பேச்செல்லாம் வந்து கொஞ்சம் தயவுசெய்து நிப்பாட்டிக்கோங்க. எங்கள் தலைவர் வந்து பாட்சா படத்தில் ஒரு சீனில் ஒரு வசனத்தில் வரும், எனக்குன்னு ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எங்கள் தலைவர், எங்கள் நாங்கள் உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய எங்கள் தலைவரை பற்றி நீங்கள் வந்து புழு அப்படின்னு சொல்கிறது வந்து எங்கள் தலைவர் வந்து ஒரு ஜஸ்ட் லைக் தட் உங்களை ஒரு கண்டுக்கிடாமல் அப்படி அவருடைய பாணியில் பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, ரசிகர்கள் வந்து எங்களுடைய மனசு புண்படுது. நீங்கள் வந்து இப்போவும் நான் சொல்கிறேன், இந்த தருணத்துலையும் சொல்கிறேன், எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் கண்டிப்பாக தமிழகத்தோட அடுத்த முதல்வர். அதில் வேறு எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது, அதில் வேறு எந்த சாய்ஸும் கிடையாது. நீங்கள் கூட சொன்னீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது, வெற்றிடம் இருக்குன்னு சொல்லி ரஜினிகாந்த் சொல்லிக்கிட்டே இருக்காது. எங்கே வெற்றிடம் இருக்குது? இங்கே இல்லை, சந்திரமண்டலத்தில் தான் வெற்றிடம் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் வெற்றிடம் எங்கே இருக்குங்கிறத வந்து தமிழக மக்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையிலேயே வந்து தமிழகோட மக்களுடைய மனசில், பெரும்பாலானுடைய மக்களுடைய மனசில் வெற்றிடம் கிடையாது. அந்த வெற்றிடத்தை ஏற்கனவே எங்கள் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நிரப்பிட்டாங்க. அவர் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழக முதல்வராவது மிக முக்கியமான காலகட்டம் இது. கண்டிப்பாக எங்கள் தலைவர் தான் தமிழகத்தோட அடுத்த முதலமைச்சர். தமிழக மக்களுக்கு மிக மிக பிரகாசமான ஒரு வாழ்க்கை எதிர்காலம் இருக்குது கண்டிப்பாக எங்கள் தலைவரோட ஆட்சியில் வந்து. அதனால் நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறத வந்து தயவு செய்து நிப்பாட்டிக்கிடணும். அடுத்தால் பார்த்திங்கன்னா நியூஸ் செவன் சேனலில் வந்து அந்த ட்விட்டர் போலில் வந்து கருத்து கணிப்பு நடத்ததில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பயத்தின் காரணமாக, தலைவரை பார்த்து அவங்க பயப்படுற காரணத்துக்காக தான் அப்படின்னு சொல்லி 48% மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. விளம்பரத்துக்காகவும் அரசியல் காரணத்துக்கும் பார்த்திங்கன்னா வந்து விளம்பரத்துக்காகன்னு பார்த்திங்கன்னா 28%, அரசியல் காரணத்துக்காக பார்த்திங்கன்னா 21%. 48% வந்து பயத்தின் காரணமாக தான்ட்டு மக்களே வந்து சொல்கிறாங்க. இப்போவும் நான் சொல்கிறேன், நீங்கள் நீ காலைல கூட ஒரு மினிஸ்டர் வந்து பேட்டி கொடுத்துருக்காருன்னு மாதிரி சொன்னாங்க. அதாவது வந்து காலாப்படத்திலோட வரக்கூடிய பாடல்கள் வந்து வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அது வந்து நீங்களுடைய சென்சார் போர்டு இருக்குது பாருங்கள், அந்த சென்சார் போர்டு வந்து அதெல்லாம் தீர்மானிச்சுக்கணும். ஒரு படத்துக்கு வந்து அவங்க யூ சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா, ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா, எந்த இடத்துல கட் பண்ணணும், எது வந்து வன்முறையை தூண்டுது, எல்லாமே வந்து அந்த சென்சார் போர்டு பார்த்துக்கணும். நீங்கள் வெறும் பாடலோட வரிகளை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்த மாதிரி தீர்மானிக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, அந்த படத்தோடைய கதை என்ன, அந்த பாடல் வரிகள் எந்த களத்தில் வருது, எந்த சிச்சுவேஷனில் வருது எல்லாங்கிறத பார்த்து தான் வந்து சென்சார் போர்டு முடிவு பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து திரும்ப திரும்ப வந்து எங்கள் தலைவர் ரஜினிகாந்தை வந்து பார்த்து நீங்கள் விமர்சனம் பண்ணுறது வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நியூஸ் செவன் நடத்தின அந்த கருத்து கணிப்பில் தெளிவாக சொல்லிட்டு உங்களுடைய பயத்தின் காரணமாக தான். காலப்பட இசை வெளியீட்டுகளாக கூட பேசும்போது வந்து இந்த தென்னக நதிநீர் இணைப்பை பற்றி தலைவர் பேசும்போது தலைவர் வந்து புலங்காயுதமாகி பேசினார். வந்து இந்த தென்னக நதிநீர் இணைப்புங்கிற ஒரு பேச்சு எடுத்துட்டாலே எங்கள் தலைவர் வந்து அவ்வளவு வந்து ஒரு இன்வால்மெண்ட் ஆகிறார் அதில் வந்து. ஏன்னா மக்களுக்கு வந்து அவ்வளவு தூரம் வந்து அவர் வந்து நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறார். தமிழக மக்கள்கிட்ட நான் மீண்டும் மீண்டும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறது என்னென்னா, கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய வெற்றிடம் இருக்குது. தமிழக மக்கள் கண்டிப்பாக அந்த ஒரு வெற்றிடத்தை வந்து ஒரு நல்லவர் கையில், ஒரு திறமசாலி, ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு தலைவர்கிட்ட, ஜாதி மத பேதமற்ற, ஊழலற்ற ஆட்சி, வெளிப்படையான நிர்வாகம் தரக்கூடிய எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கையில் கண்டிப்பாக தமிழக முதல்வர் என்ற பதவியை கொடுப்பாங்க. தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய பிரகாசமான எதிர்காலம் இருக்குது. தமிழக மக்களுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது, மிக பிரகாசமான எதிர்காலம் இருக்குது. இந்தியாவிலே வந்து நம்பர் ஒன் மாநிலமாக மாற்றக்கூடிய திறமை வந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களிடம் மட்டும்தான் இருக்குது. வாழ்க ரஜினிகாந்த், வெல்க ரஜினிகாந்த், வாழ்க தமிழ், வெல்க தமிழ்குடி, ஜெய்ஹிந்த்.